ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவ விவேதா. இன்னைக்கு நம்ம கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்னும் முதுமொழி தோன்றிய சூழலை ஒரு சின்ன கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க கதையை பார்க்கலாம். கல்வியிற் பெரியோன் கம்பன் கவி சக்கரவர்த்தி போன்ற பட்டங்களை பெற்ற கம்பரின் கவித்திறமைக்காக கம்பர் வீட்டு கட்டுத்தெரியும் கவிபாடும் என்ற முதுமொழி தோன்றியுள்ளது. கம்பர் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்கார பெண் கம்பரால் புலமை பெற்றதாக ஒரு கதை. அது என்ன கதைன்னு பார்க்கலாம். கம்பரோட வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண் வெள்ளாட்டி. அவங்க அவருடைய வீட்டில் வரட்டி தட்டிட்டு இருந்தாங்க. அப்போ அம்பல சோமாசி என்ற புலவர் கம்பரை பார்க்கறதுக்காக வந்திருந்தாரு. கம்பர் வீட்டு வாசல்ல வெள்ளாட்டி வரட்டி தட்டிட்டு இருக்கதை பார்த்துட்டு அம்மா கம்பர் வீட்டில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த பெண்மணி இருக்கிறாரு, பல புலவர்கள் அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, அவர்கள் எல்லாரும் அவர்கிட்ட தமிழ் இன்பம் நுகர்ந்துகிட்டு இருக்காங்க, அவரை யாரும் எப்போதும் பார்க்கலாம், கருணை ரொம்பவும் மிக்கவர் அப்படின்னு பதில்களை அடுக்கிக்கிட்டே போனான். இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா ஆமா அல்லது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். வாயாடி எத்தனை பதில் சொல்றா அப்படின்னு அவரே அசை போட்டுக்கிட்டாரு. நீ இவ்வளவு பேசுறியே, கம்பர் கிட்ட தமிழ் படிச்சிருக்கியா அப்படின்னு அவர் கேட்டாரு. உடனே அந்த பெண்மணி, அதற்கெல்லாம் நேரம் ஏது புலவரே, அன்றாட பணிக்கே எனக்கு பொழுது சரியா இருக்கிறது. சரி சரி, எனக்கு தெரிஞ்ச தமிழை உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க பதில் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா. வட்டமதி போலிருக்கும் வன்னி கொடி தாவும் கொட்டுவார் கை நின்று கூத்தாடும் சுட்டால் சிவசிவ என்னுமே அம்பல சோமாசி ஒரு நாள் விட்டேன் ஈது உரை அப்படின்னு ஒரு பாடலை பாடுறா. வட்டமதி அப்படிங்கிறது வட்டமான சந்திரன், வன்னி அப்படின்றது நெருப்பு. வட்டமாக சந்திரன் போல இருக்கும் நெருப்பு கொடியாய் படரும் தம்மை அடிப்பார் கையில் நடனமாடும் எரித்தால் சிவ சிவ என சொல்லும் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டவுட புலவர் ரொம்பவும் விழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இதற்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு நாள் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டா. இதற்குள்ள கம்பர் வெளியே வந்து புலவரை அழைச்சிட்டு போனாரு. அவர்கிட்ட வெள்ளாட்டி கேட்ட கேள்வியை தெரிஞ்சதும் உடனே கம்பர் சொன்னாரு, அது ஒன்றும் இல்லை புலவரே, அவள் தட்டக்கூடிய வரட்டியைத்தான் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னாரு. வட்டமாக சந்திரன் போல இருக்கும் நெருப்பில் இட்டால் நெருப்பு அதன் மேல் கொடி போல் தாவும் மாட்டு சாணத்தை பந்து போல் உருட்டி அதன் பின் வரட்டியாய் செய்வர் எரித்தால் திருநீறு ஆகும் அதை நெற்றியில் பூசும்போது சிவ சிவ என்பார்கள் இல்லையா, அதைத்தான் அவ அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னாரு. கம்பருடைய வேலைக்காரிக்கு இவ்வளவு திறனா அப்படின்னு சொல்லிட்டு அம்பல சுமாசி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டார். இங்கே கம்பன் விட்டு கட்டுத்தெரியும் கவிபாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தறி அப்படின்றதுக்கு நெசவு அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளலாம். சிலர் வந்து பசுமாட்டை கட்டக்கூடிய முளைக்கோள் அப்படின்னு பொருள் சொல்கிறாங்க. இந்த இடங்களில் கட்டுத்தறி அப்படின்றதுக்கு தரித்து கட்டி வைக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். அதாவது புலவர்கள் வீட்டில் பாட்டெழுத நறுக்கிய ஓலைச்சுவடிகள்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா. கம்பருடைய கவித்திறமையால் தாக்குண்ட இன்னும் எழுதப்படாமல் இருக்கக்கூடிய அந்த காலி ஓலைகள் கூட பாட ஆரம்பிக்கும் அப்படின்ற பொருள்லேயே கட்டுத்தறிகளும் கவிபாடும் அப்படின்ற முதுமொழி தோன்றினதாக கொள்ளலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.